हेलो माय डियर स्टूडेंट्स, वेलकम बैक टू W2S Academy प्रेम किरण चैनल। सो நீங்க இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறது கிளாஸ் 12 சாரி கெமிஸ்ட்ரி ஆயில் ஃபிசிக்ஸ் நே வரப்பா நான் லாஸ்ட் நைட் ஃபுல்லா அந்த வீடியோ போட்டிருந்தனால சோ கிளாஸ் 12 கெமிஸ்ட்ரி ஹாலோ ஆல்கேன் அண்ட் ஹாலரீன் தான் நம்ம இந்த இடத்துல பார்க்க போறோம். சோ இது வந்து பார்ட் 12 வீடியோ. எனக்கு தெரிஞ்சு அப்படியே அனுமார்வால் மாதிரி போயிட்டே இருக்கும் போல இருக்கே. பார்ட் 12 வீடியோ நம்ம பார்க்குறோம். இதில் என்னென்னா இந்த ரிட்டன்ஷன் ஆஃப் கான்ஃபிகரேஷன் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்வர்ஸ் ஆஃப் கான்ஃபிகரேஷன் வர. ரிட்டன்ஷன் ஆஃப் கான்ஃபிகரேஷன் அப்படின்னா என்னன்னா, இப்போ எங்கிட்ட வந்து பார்த்துட்டோம்னா ஒரு ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி நடக்குது, எங்கிட்ட வந்து இப்படி இருக்கு மாலிகுல்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இப்படி இருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து ஏ பி சி அண்ட் இது வந்து பார்த்துட்டோம்னா எக்ஸ். ஓகே, எனக்கு இப்படி இருக்குது. எனக்கு இப்போ வந்து பார்த்துட்டோம்னா இட் அண்டர்கோஸ் அ கெமிக்கல் ப்ராசஸ். ஓகே, இந்த ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி நடக்குது. இந்த ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இங்கே நடந்ததுக்கப்புறம் பாருங்கள், இந்த ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி வந்து பார்த்துட்டோம்னா இங்கே நடந்ததுக்கப்புறம் இது என்னாகும், இது வந்து எனக்கு வெளியே போயிட்டு இதுக்கு பதிலாக எனக்கு ஒய் இங்கே வருமா? ரைட்டா, ஒய் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இந்த இடத்துல வந்திருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு ஒய் வந்திருக்கும். இதுலலாம் எந்த மாற்றமும் இருக்காது. பி ஏ சி இது எல்லாமே எனக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுவும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால இது வந்து பார்த்துட்டோம்னா கைரல் கார்பன் தான். பாருங்கள், ஏபிசிஎக்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. அதனால இட் இஸ் அ கைரல் கார்பன் தான். இது வந்து கைரல், சாரி இது வந்து கைரல் அண்ட் ஏசிமெட்ரிக் கார்பன். ஓகே, இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த ஹாலஜன் எக்ஸ் வெளியே போயிட்டு அதுக்கு பதிலாக புது ஹாலஜன் ஒய் வந்து எனக்கு உள்ளே வந்திருக்கு. அப்போது இங்கே பாருங்களேன், இந்த எக்ஸ் ஒய் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கு, இந்த ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் எதுவுமே சேஞ்ச் ஆகலை. கரெக்டாக ஏபிசியில் வந்து பார்த்துட்டோம்னா உங்களுக்கு எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. ஸோ த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஏ கமா பி கமா சி ஆர் ரிட்டைன்ட் இன் த ப்ராடக்ட். கரெக்டாக இதுதானே ப்ராடக்ட், ப்ராடக்ட். ஸோ ப்ராடக்டில் யார் மட்டும்தான் மாறி இருக்காங்க, எக்ஸ் மட்டும்தான் மாறி அது ஒய்யா இந்த பக்கம் வந்திருக்காங்க. மற்றபடி வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு ஏபிசி வந்து பார்த்தோம்னா அப்படியே ரீடைன் ஆயிருச்சு அப்படின்னு எனக்கு இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஓகேவா, சரி, அதனால தான் இதுக்கு பேர் ரிட்டன்ஷன் ஆஃப் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறது. ஓகே, பட் ஆனால் இன்னையும் இதில் வந்து இன்டெப்த்தாக வந்து நான் சொல்ல வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, வித் எக்ஸாம்பிளோடு அது சொன்னால் தான் உங்களுக்கு இந்த இடத்துல புரியும். இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் எழுதுகிறேன், கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்த்துக்காங்க. எக்ஸாம்பிள் எழுதுகிறேன் பாருங்கள். இந்த இடத்துல என்ன பண்ணுறானுங்கன்னா பாருங்கள், மைனஸ்னா லேவோன்னு அர்த்தம்ப்பா. ஸோ -2 methyl butane 1-ol இதை நான் எடுத்திருக்கேன். இதை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு நான் எப்படி நான் வரைஞ்சிக்கிறேன். ஸ்ட்ரக்சர் ஒன்று ரொம்ப முக்கியம்ப்பா, நல்லா கவனிச்சுக்காங்க. எந்த இடத்துல நான் எப்படி போடுறேன் அப்படிங்கிறத தெளிவாக பாரு, எங்கேயுமே வந்து பார்த்துட்டோம்னா மிஸ் பண்ணிடாத. இது என்ன பண்ணுறேன்னா ஹைட்ரஜன் குளோரைடு கூட போட்டு இதை நான் வந்து ஹீட் பண்ணுறேன். இப்படி ஹீட் பண்றப்ப வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு ரியாக்ஷன் என்ன நடக்கும், உங்களுக்கு நல்லாவே தெரியல ரியாக்ஷன் என்ன நடக்கும். இங்க இருக்கக்கூடிய ஓஹெச் வந்து பார்த்தோம்னா வெளியே தள்ளி விட்டுட்டு எனக்கு இது வந்து பார்த்தோம்னா உள்ளுக்குள்ள வந்துடும். அப்ப எனக்கு இங்க பாக்குறதுக்கு எனக்கு எப்படி இருக்கும், சி சிஹெச் டூ ஓஹெச், எனக்கு இது மேல வந்து பார்த்துட்டீங்கன்னா சிஹெச் த்ரீ அண்ட் இது வந்து பார்த்துட்டோம்னா சி டூ ஹெச் ஃபைவ் இருக்கும். கரெக்டா, இது சிஎல் சிஎல். ஓகேவா, சிஎல் பிளஸ் எனக்கு என்ன வெளியே போயிருக்கும், ஹெச் ஓஹெச். கரெக்டா, ஏன்னா இந்த ஹெச்சும் ஓஹெச்சும் எனக்கு இங்கே ஒன்று சேர்ந்துடும், இது குளோரின் உள்ள வந்துடும். இது இருக்கட்டும், இது கன்ஃபார்மாக வந்து பார்த்துட்டோம்னா கைரலா ஏ கைரலா, கைரலா ஏ கைரலா நல்லா பார்த்து சொல்லணும். பாருங்க, இது இது வேற, இது வேற, இது வேற, இதுவும் வேற. ஸோ இதை சுற்றி இருக்கிறது எல்லாமே வேற வேற. அப்போ இது கன்ஃபார்மாக வந்து பார்த்துட்டோம்னா கைரல் கார்பன் ஏசிமெட்ரிக் கார்பன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கேயும் அதே தான், இதுவும் கைரல் தான், இதுவும் ஏசிமெட்ரிக் தான். இங்க என்ன தெரியுமா சொல்றானுங்க, இந்த கைரல் கார்பனுக்கும் அதுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பாண்ட் இங்க உடையிலே இல்லை. கரெக்டா, கைரல் கார்பனுக்கும் கைரல் கார்பன் கூட அட்டாச் ஆயிற மாதிரி ஏதாச்சும் இது வந்து பாத்தீங்கன்னா உடஞ்சிருக்கா, கிடையாது. ரைட் தானே, எது உடஞ்சிருக்கு, இந்த இடத்துல சம்பந்தமே இல்லாம இங்கேதான் உடஞ்சிருக்கு. பாருங்க, வேணா ரெட் கலர்ல நான் போடுறேன், இதுதான் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இங்க உடஞ்சிருக்கு, கைரல் கார்பன்ல எனக்கு பாண்டு உடையல. அப்போ கைரல் கார்பனை தவிர வேற ஏதாச்சும் பாண்டு உடஞ்சு எனக்கு வந்து பார்த்துட்டோம்னா ஒரு சப்ஸ்டன்ஸ் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்துட்டோம்னா என்ன சொல்றாங்க, இதுக்கு என்னென்னலாம் இருந்துச்சோ அதை எல்லாத்தையுமே அது ரிட்டைன் பண்ணும். பாருங்க, சிஎச் த்ரீ அப்படியே இருக்கு, ஹெச் அப்படியே இருக்கு, சி டூ ஹெச் ஃபைவ் அப்படியே இருக்கு, எனக்கு வந்து பார்த்துட்டோம்னா வெறும் சிஎல் மட்டும்தான் இங்க மாறி இருக்கு. அப்போ இது எல்லாமே ரிட்டைன் ஆயிருக்கு. இந்த இதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா ரிட்டன்ஷன் ஆஃப் கான்ஃபிகரேஷன், ரிட்டன்ஷன் ஆஃப் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப
மைனஸ் டூ மெத்தில் பியூட் ஒன் ஆல் என்னவா மாறிடுச்சுன்னு பார்த்துட்டீங்கன்னா மைனஸ் ஒன் குளோரோ டூ மெத்தில் குளோரோ டூ மெத்தில் பியூட்டேன் இப்படி வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு மாறி இருக்கு. ஓகேவா? இது வரைக்கும் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்காப்பா? இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஆனா இதுவும் வந்து பார்த்துட்டோம்னா லேபோ ரொட்டேட்ரி தான், மைனஸ் தான், இதுவும் லேபோ ரொட்டேட்ரி மைனஸே தான். ஓகேவா? இது ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்கா? இது வந்து ரிட்டன்ஷன் ஆஃப் கான்ஃபிகரேஷன் வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சு. ஃபைன். இப்போ அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா இன்வர்ஸ் ஆஃப் கான்ஃபிகரேஷன். ரிட்டன்ஷன்னா என்ன? எப்போ கைரல் கார்பன் பாண்டு உடையலையோ மிச்சம் இருக்கிறது எல்லாமே அதது இடத்துல அதது அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா இன்வர்ஸ் ஆஃப் கான்ஃபிகரேஷன் நம்ம பார்க்க போறோம். பாருங்க, இப்ப நம்ம பார்க்க போறது இன்வர்ஸ் ஆஃப் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு என்னன்னா பாருங்க, இப்பதான் இந்த லாஸ்ட் டாபிக் வந்தாச்சு. லாஸ்ட் டாபிக் பாருங்க, டபுள் டிக் போட்டிருக்கேன். இன்வர்ஸ் ஆஃப் கான்ஃபிகரேஷன் இங்க என்ன நடக்கும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டா நடக்கும். எப்படி நடக்கும் அப்படிங்கறத இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன், கொஞ்சம் நல்லா தெளிவா பாருங்க. இங்க என்ன எடுத்திருக்காங்கன்னா மைனஸ் டூ ப்ரோமோ, அதாவது லேபோ ரொட்டேட்ரி, ப்ரோமோ ஆக்டேன் எடுத்திருக்காங்க. ஸோ ஆக்டேன்னா என்னது? எட்டு வரணுமா? ஸோ அதனால எட்டு ரொம்ப பெருசாக போட்டிருக்க முடியாது, அதனால டிரெக்டாக பாருங்க. இதில் ஆறு, இங்கே ஒரு கார்பன் வந்து பார்த்துட்டோம்னா ஏழு, அண்ட் இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு சிஹெச் த்ரீ எட்டு. ஸோ இது வந்து செகண்ட் பொசிஷனில் எனக்கு ப்ரோமோ. ஸோ மைனஸ் டூ ப்ரோமோ ஆக்டேன் எடுத்திருக்காங்க. இது என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு, ஏன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு போட்டோன்னா இது ப்ளஸ் இது மைனஸ், இதுதான் எனக்கு என்னவா ஆக்ட் ஆகும், நியூக்ளியோஃபைல ஆக்ட் ஆகும். கரெக்டாக OH மைனஸ் வந்து நியூக்ளியோ ஃபைலாக எனக்கு ஆக்ட் ஆகும். இட் இஸ் அ செகண்ட் ஆர்டர் செகண்ட் ஆர்டர் கைனட்டிக்ஸ். ஓகேவா? இது ஃபைன். அப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும் உங்களுக்கு? இது வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு எப்பவும் தெரிஞ்சதா, இப்போ எந்த பாண்டு உடையுது பாருங்க, இங்கே பாருங்க, இதுதானே கைரல் கார்பனு. இது கைரல் கைரல் கார்பனான்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். எப்படி கைரல் கார்பன் சொல்லலாம்? ஹைட்ரஜன், இது வந்து பார்த்துட்டோம்னா மேலே வந்து ஹெக்ஸைல் இருக்குது, இங்கே வந்து ப்ரோமின் இருக்குது, இங்கே வந்து பார்த்துட்டோம்னா மெத்தில் இருக்குது. இது எல் இதை சுற்றி இருக்கிறது எல்லாமே வேறு வேறு. அப்போ கன்ஃபார்மாக இது கைரல் கார்பன் தான். ஃபைன். அடுத்தது இப்போ இந்த ஓஹெச் உள்ளே வர்றதுனால எந்த பாண்டு உடையுது? ப்ரோமினுக்கும் கைரல் கார்பனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பாண்டு உடையுதுப்பா. அங்கெல்லாம் அப்படி கிடையாது, கரெக்டாக கைரல் கார்பனோட பாண்டே உடையலை. அதனால மிச்சம் எல்லாமே அதே இடத்துல எங்கெங்கே எது இருந்துச்சோ அதெல்லாம் அங்கேயே தான் இருந்துச்சு. ஓகே, அதனால அதுக்கு பேர் ரிட்டன்ஷன் ஆஃப் கான்ஃபிகரேஷன். இங்கே எனக்கு என்ன தெரியுமா ஆகும்? இது அப்படியே வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இங்கே மாறிடும். அப்போ என்ன இருக்குன்னா சி சிக்ஸ் ஹெச் தேர்ட்டீன், இது சி, அண்ட் இது வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இங்கே என்னவா மாறிடும்னு பார்த்துட்டிங்கன்னா ஓஹெச்சா இந்த பக்கம் வந்துடும். இது என்ன ஆயிரும்? ஓஹெச் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இந்த பக்கம் வந்துடும். ஃபைன். அப்போ எனக்கு இங்கே என்ன இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா இது மிரர் இமேஜ் தானே பாண்ட், இது வந்து பார்த்துட்டிங்கன்னா சிஹெச் த்ரீ. அப்போ இது எனக்கு எப்படி ஆயிடுச்சு? இந்த சி அதாவது கைரல் கார்பனும் அது கூட அட்டாச் ஆயிருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒன்று எனக்கு உடஞ்சிச்சு அப்படின்னா எனக்கு இதுக்கு பேர் என்ன சொல்றானுங்க? இன்வர்ஸ் ஆஃப் கான்ஃபிகரேஷன், இன்வர்ஸ் அப்படின்னு சொல்றானுங்க. ஓகேவா? மீனிங் புரியுதா உங்களுக்கு? இதுல இன்வர்ஸ் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாங்க. இன்வர்ஸ்னா இந்த மாதிரி. ஓகேவா? இது வந்து பார்த்துட்டீங்கன்னா இப்படி இருந்தது, இந்த மாதிரி இருந்தது. ரொம்ப சிம்பிளா போட்டு காமிக்கிறதுக்காக சி த்ரீ, இது வந்து பார்த்துட்டோம்னா இங்கே ஹெச், இது வந்து சிஹெச் த்ரீ. இப்படி இருந்தது. ஓகே, எனக்கு இது வந்து பார்த்து சாரி இங்கே ஆப்போசிட்ல இருந்தப்பா, இப்படி இருந்தது, இப்படி இருந்தது சி சிக்ஸ் ஹெச் தேர்ட்டின், இது ஹெச், இது சிஹெச் த்ரீ, இதான் கைரல் கார்பன், இந்த இடத்துல பிஆர். இப்படி இருந்தது, இது எனக்கு என்னவா மாறிடுச்சு? அப்படியே ஆப்போசிட் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இப்படி வந்து. இதெல்லாம் ஸ்டார்டிங்கே அந்த எஸ்என் டூ எஸ்என் ஒன்லேயே வந்து பார்த்துட்டோம்னா உங்களுக்கு நான் இது சொல்லியிருக்கேன் கரெக்டாக. ஸோ இது வந்து பார்த்தோம்னா ஓஹெச் ஆயிரும், அண்டு இது வந்து பார்த்துட்டிங்கன்னா சிஹெச் த்ரீ, சிஹெச் த்ரீ இங்கே இருக்கும், அண்டு இது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெச் கரெக்டாக. ஸோ இது கைரல் கார்பன் எப்பவும் போலதான். இது பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இன்வர்ஸ் ஆஃப் கான்ஃபிகரேஷன். இதுக்கு பேர் என்ன? இன்வர்ஸ் ஆஃப் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது எதெல்லாம் மாறி இருக்கு? ப்ரோமோ வந்து இப்போ என்ன, அதாவது இங்கே ப்ரோமோவா இருந்தது எனக்கு இங்கே என்னவா மாறிடுச்சு? ப்ரோமோவா இருந்தது இங்கே என்னவா மாறிடுச்சு? ஓஹெச்சா மாறிடுச்சு, ஹைட்ராக்சைடா மாறிடுச்சு, ஆல்கோஹாலா இந்த இடத்துல மாறிடுச்சு. அண்ட் அடுத்தது இந்த பக்கம் வந்து பார்த்துட்டோம்னா மைனஸா இருந்தது இந்த பக்கம் எனக்கு என்ன ஆயிடுச்சு? இந்த பக்கம் மைனஸா இருந்தது இந்த பக்கம் பிளஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? அப்போ இங்கே என்ன சொல்ல வர்றானுங்க? ரிட்டன்ஷன் ஆஃப் கான்ஃபிகரேஷன்ல மைனஸ் மைனஸாவே தான் இருக்கும்,
இது கைரல் கார்பன் கூட ஒட்டிட்டு இருக்கிற பாண்ட் எதுவுமே உடையாது, அதனால கூட இருக்கிறவங்க எல்லாருமே எந்த சேஞ்சும் ஆக மாட்டாங்க. ஆக்சுவலா இது இங்கே ஓஹெச் இங்கே ஹெச்னு வரும். ஸோ அவர் எதுவுமே வந்து பார்த்துட்டோம்னா சேஞ்ச் ஆக மாட்டாங்க. இங்கே வந்து பார்த்துட்டீங்கன்னா அப்படியே ஆப்போசிட், நான் மைனஸில் எடுத்தது எனக்கு ப்ளஸ் ஆகிருக்கும். ஓகே, இங்கே வந்து கைரல் கார்பன் கூட ஒட்டிட்டு இருக்கக்கூடிய ஹாலஜனோட பாண்டு உடையும், அதனால இது அப்படியே இன்வர்ஸாக மாறு. பாருங்க, இந்த ஸ்ட்ரக்சர் இப்படி இருந்தது அப்படியே இந்த குடையை விரிச்ச மாதிரி போனதில் நான் சொல்லியிருப்பேன், இன்வர்ஸ் அம்பரல்லா கான்ஃபிகரே. இதுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்துட்டோம்னா இன்வர்ஸ் அம்பரல்லா கான்ஃபிகரேஷன் அப்படின்னு கூட நீங்கள் இதை சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஸ்டீரியோ கெமிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் SN1 அண்ட் SN2 பற்றி கம்ப்ளீட்டாக எல்லாமே நம்மளுக்கு இந்த இடத்துல சொல்லியாச்சு. ஃபைன். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்துட்டோம்னா நம்ம இனி அடுத்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான டாபிக்ஸ்க்கெல்லாம் போகலாம். இனி இருக்கு போகுது, கிட்டத்தட்ட இப்போ தான் நான் ஒரு நான் எழுதின நோட்ஸில் ஒரு 45வது பேஜே வந்திருக்கேன். அப்போ இன்னும் எனக்கு கிட்டத்தட்ட 65 இருக்கு, இன்னும் டோட்டல் பேஜஸ் வந்து 70. அப்போ இன்னும் 30 பேஜஸ் பக்கம் வந்து பார்த்துட்டோம்னா உங்களுக்கு இன்னும் நடத்த வேண்டியது இருக்குப்பா. ஸோ தயவு செய்து கையில் ஒரு பேப்பர் பென்னை வச்சு எழுதி பார்த்துட்டு எதா இருந்தாலும் பண்ணுங்கள். நீங்கள் பாட்டுக்கு அசால்ட்டாக ஏதாச்சும் ஒன்று பார்க்கணுமே அப்படிங்கிறதுக்காக வீடியோவை பார்த்துட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு திரும்பி பார்க்கறதுக்கு அவசரத்துக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு கையில் ஒன்றும் இருக்காது. நீங்கள் நெட்லேருந்து சும்மா ஏதோ ஒன்று டவுன்லோட் பண்ணுவீங்க, அதில் கண்டென்ட் படித்து பார்த்தாலும் உங்களுக்கு அது புரியாது. ஸோ தயவு செய்து நீங்கள் கைப்பட கவனித்து எழுதின நோட்ஸை வந்து கையில் வச்சுக்காங்க, ரஃபாக கூட இப்போதைக்கு எழுதிக்காங்க. அண்ட் ஒன்ஸ் நீங்கள் அதை எழுதிட்டீங்கன்னா அதே மாதிரி தான் நான் இந்த பக்கம் எழுதியிருக்கேன். ஸோ அதை அப்படியே உங்களுக்கு நான் அமைச்சு வைக்கிறேன். Fine. So thank you for watching W2S Academy Prem Kiran channel. Until then, it's bye from your Prem Kiran.